ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 1 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 4-5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கடலை மாவு கூட அரிசி மாவு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கொஞ்சம் அப்படியே கரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மாவு தண்ணியாக கரைச்சிக்கணும். பஜ்ஜி மாவோட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். உப்பு காரம்லாம் உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாணலியில் கடலெண்ணெய் விட்டு சூடு பண்ணியிருக்கேன். இது மாதிரி பூந்தி கரண்டி எடுத்துக்கிட்டு இந்த மாவை வந்து அதில் எடுத்து 2 கரண்டி இப்படி ஊற்றிட்டு லைட்டாக இப்படி ஆட்டினீங்கன்னா கீழே எல்லாமே பூந்தி எல்லாம் கீழே விழுந்து பாருங்க. எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வேகணும். நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துக்கலாம். ஒரு டைம் போட்டுட்டு அடுத்த டைம் போடும்போது கரண்டியை கழுவிக்கலாம். எண்ணெய் வந்து அந்த ஹீட்டில் வந்து மாவுலாம் வந்து இந்த ஓட்டையில் அடைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எல்லா மாவையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து கருவேப்பிலையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
எடுத்து இந்த பூந்தி மேலே போட்டுக்கலாம். அடுத்தது இந்த வேர்க்கடலையை போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலையும் ரெண்டு நிமிஷம் வறுத்தாச்சு. அதையும் எடுத்து மேலே போட்டுக்கலாம். கடைசியாக இந்த பூண்டு வந்து சும்மா லைட்டாக தட்டி வச்சுருக்கேன். பூண்டு வாசனை பிடிக்கலன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். ஒரு ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம். பூண்டும் நல்லா பொரிஞ்சிச்சு. அதையும் எடுத்து மேலே போட்டுக்கலாம். மேலே கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார புந்தி ரெடி ஆகிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்கில் நான் கடலை மாவுக்கு பதிலாக கோதுமை மாவுன்னு சொல்லிட்டேன். சாரி, தேங்க்யூ.